கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் ஜூன் 23 2024 ஞாயிற்றுக்கிழமை, கிரோதி வருடம், ஆனி மாதம், 9 திருநாள், புராட நட்சத்திரம் தனுசு ராசி, திதியை திதி ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம். அதுலேயுமே ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க, மனசுக்கு நிம்மதி தரும். பூராடம் அப்படிங்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய நட்சத்திரம். அந்த சுக்கரன் வந்து இன்றைய நாள் திருவாதிரை நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரத்தில் பிரயாணிக்கிறார். இது ரொம்ப முக்கியமான கிரக காம்பினேஷன். காலபுருஷனுக்கு 9 வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரம் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிக்கிறது, சரிங்களா? அதுலேயுமே இன்றைய நாள் பார்த்திங்கன்னா 3-9 சமசப்தம பாவகங்கள் வேலை செய்கிறது. அப்படின்னா என்ன? எதிர்பார்க்கக்கூடிய தகவல்கள், எதிர்பார்க்கக்கூடிய பிரயாணம், எதிர்பார்க்கக்கூடிய பண வரவுகள், எதிர்பாராமல் தெஃப்ட், ஆன்லைன் தெஃப்ட், இது எல்லாமே நடக்கும். அதே மாதிரி திடீர் பிரயாணங்களும் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள்னு சொல்லலாம். பொதுவாக சொல்லும்பொழுது பெண்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய நாள். அது யாரெல்லாம் டிவோர்ஸியாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, சந்தோஷமாக இருப்பீங்க. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு திடீர் பண வரவுகள் ஏராளமாக இருக்கும். சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கும் மற்ற நார்மலாக இருக்கிற அத்தனை பேருக்குமே இந்த நாள் வண்டி வாகனத்துக்கான பிராப்தம் ஏற்படும். மனசு விட்டு ஈஸியாக அவங்களால பேச முடியும். ஆன்லைனில் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது யாரும் வந்து தயவுசெய்து ஃபோனில் கூப்பிட்டாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. பணம் தெஃப்டாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு கனமான பண வரவுகள் உண்டு. தாராளமாக பேசுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. நல்ல ஒரு உணவு உட்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விற்பனை தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அபாரமான ஒரு காசு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சுபகாரியங்களுக்காக இன்றைய நாள் நிறையா பிளான் பண்ணக்கூடிய அம்சங்கள் இருக்குது. நிறைய விஷயங்களில் சந்தோஷங்கள் மிக அதிகமாக கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய வெற்றி, எல்லாத்தையும் கைகூடக்கூடிய அற்புதமான நாள். மன வலிமை மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். பொதுவாகவே உங்கள் வேலைகள், உங்களுடைய தொழில்களில் பெரிய வியாபாரத்தில் பெரிய வெற்றி உண்டு. டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு நல்லாயிருக்கும். அழகு சாதன பொருட்கள் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு நல்லாயிருக்கும். மீடியா துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாகவே இந்த நாள் பொதுவாக மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் தீர்க்கமாகவும் இருக்கக்கூடிய நல்ல நாள்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு சளி பிடிக்கும், கவனமாக இருக்கும். சாக்லேட்டோ ஐஸ்கிரீமோ இந்த ஐஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் முடிஞ்சளவுக்கு சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ரங்கநாயகி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். கடக ராசியில் இது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2 இடம், அதே மாதிரி 6 இடம், இது ரெண்டுமே ஆக்டிவில் இருக்கின்ற நாள். ஸோ பேசிக்கலி கடன் என்ன தேவைப்பட்டாலும் உடனடியாக கிடைக்கும். நிறைய பேர் கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணி முக்கியமான எலக்ட்ரானிக்ஸ் வாங்குறது, ஆன்லைனில் சாரீ வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப முக்கியமாக இன்றைய நாள் வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். பெண்களுடைய உடல்நிலைகளில் அக்கறை காட்டக்கூடிய நாள். நிறைய பேர் ஆன்மீகத்துக்காக இன்பச் சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணீஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11 இடம், அந்த லாபஸ்தானம் 11 இடம் ஃபுல் ஆக்டிவில் இருக்கிறது.
ஸோ 11ஆம் இடம் லாபஸ்தானம், சுக்கரன் ரெண்டு நட்சத்திரம் ராகு தொடர்பு ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் மூத்தவங்க மூலிமா பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டுருக்கு. உங்கள் நட்பு வட்டாரங்கள் மூலிமா சந்தோஷத்தை கொடுத்துட்டுருக்கு. ரொம்ப க்ளோசஸ்ட் நட்புகளை போய் பார்க்குற மாதிரி வரும். மொபைல் ஃபோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத கருத்துக்கள் சொல்லி பிரச்சனை மாட்டிக்கூடாது. தனப்பிராப்தங்கள் தீர்க்கமாக இருக்கக்கூடிய நாள், நிறைய பேர் பெரிய பெரிய ஆட்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சில்வர் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நிறைய அலைச்சல்கள் இருக்கும். பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெண் ஆடைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லாயிருக்கும். வண்டி வாகனங்கள் பராமரித்து செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய பேருக்கு வேலைகளில் இன்றைய நாள் முக்கியத்துவம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில இடங்களில் லெவலுக்கு மீறி பேச வேண்டிய, லெவலுக்கு மீறி கம்யூனிகேட் பண்ண வேண்டிய, சில இடங்களில் நம்ம அதட்டி ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் சங்கல்பம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள். பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகம் வண்டி வாகன பிராப்தம் கண்டிப்பாக இன்றைய நாள் சாயந்தரத்துக்குள்ளே நல்ல செய்தி நல்ல தகவல்கள் நிச்சயமாக வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் பொறுமையாக உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். நிறைய பேருக்கு செகண்ட் மேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு வந்து மனப்பொருத்தம் செட் ஆகிறதுனால ஃபஸ்ட் மேரேஜ் கன்வெர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் சிகப்பு நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொதுவாகவே இந்த நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களாகட்டும் செய்ய வேண்டிய விஷயங்களாகட்டும் மறைமுகமாக செய்ய வேண்டிய நிர்பந்தம். இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக செட்டாகும். வேலையில் தொழிலில் உத்தியோகத்தில் நிறையா அலைச்சல்கள் இருக்கக்கூடிய நாள் இருக்குது. கொஞ்சம் கோபதாபங்கள் இருக்கும். இது பண்ணோமே அது பண்ணோமே நான் சொன்னது பண்ணலை அப்படிங்கிற மாதிரி டக்கு டக்குன்னு டென்ஷன் ஆகுங்க. சின்ன சின்ன ஈகோலாம் கிளாஷ் ஆகும். பட் மோரார்லெஸ் பெரிய பாதிப்புகள் கிடையாது, நல்லா இருப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஆம்பிஷன்லாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். தனுசு ராசியிலிருந்து தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக பலவிதமான முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தூர பிரயாணம், தூரதேச பிரயாணம், வெளியூர் பிரயாணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சக்ஸஸ் கொடுக்கும். ரொம்ப முக்கியமாக நட்பு சகோதர சகோதரிகள் இவங்க மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள் ஏற்படுகிறது. எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக ஜெயிக்க முடியும், செயல்படுத்த முடியும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் திருமண யோகம் பிராப்தம் ஆகக்கூடிய அற்புதமான நாள். நிறைய நண்பர்களை பார்ப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் சக்ஸஸ் கொடுக்கும். கடன் க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தைரியமாக இருக்கலாம். இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும். தெய்வத்திற்காக செலவுகள், ஆன்மீகத்திற்காக செலவுகள், வண்டி வாகனங்களுக்காக செலவுகள், பிரயாணங்கள் சார்ந்த செலவுகள், நிறைய பேர் ஃப்ளைட்டில் போகிறது, டிக்கெட்டு, இந்த மாதிரி பாஸ்போர்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக செட் ஆகும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும். ஒரு சில விஷயங்களில் நிம்மதியை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் லாபஸ்தானம் ஃபுல் ஆக்டிவில் இருக்க, நல்ல தொழில் ரீதியாக வேலை ரீதியாக பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். மனப்பான்மை ஒத்துப்போகும். நிறைய பேருக்கு லவ் கன்ஃபார்ம் ஆகும். சினிமா ட்ராமா இந்த மாதிரி தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். வாடகை சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தில் நீங்கள் இன்வால்வ் ஆகிருந்தாலும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இன்டீரியர் டெக்கரேஷன் அதே மாதிரி ஆடம்பரப்படுத்தக்கூடிய அழகுபடுத்தக்கூடிய எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். ஃபேமிலிக்குள்ள சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நினச்சது எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு சுகஸ்தானம் ஃபுல் ஆக்டிவில் இருக்குது. சுகஸ்தானம் பொதுவாகவே ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது என்ன நினச்சிங்களோ அது அப்படியே நடக்கும்.
நாலாம் இடம் அப்படிங்கிறது பொதுவாகவே பிளான் பண்ணக்கூடிய காரியங்கள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம். தொழிலில் பெரிய அளவுக்கு மேன்மை உண்டு என்ற நாள். அது வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு, ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அற்புதமாக இருக்கும். கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கு இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தேவையான பண வரவுகள் வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசி ஆண்டனம் பச்சை நிறம். சரி, இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் ராசி லக்னம் மேஷம், இரண்டாவது சிம்ஹம், மூன்றாவது தனுசு. மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக இன்றைய நாள் ரொம்ப அற்புதமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கலாம். அனைவருக்கும் இன்றைய நாள் எல்லா விதமான நிம்மதியான விஷயங்கள் நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே சனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன், த்ரோணுகுன் பவந்து, ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.